அனைவருக்கும் வணக்கம். இதான் அந்த விராலி செடின்னு சொல்கிறாங்க இல்லையா, தான் இந்த விராலி செடி விராலி செடின்னு சொல்லுவாங்க. விராலி மலை கேள்விப்பட்டிருப்பீங்க புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இல்லையா. சரி, இந்த விராலி செடியினுடைய நன்மைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய முளைச்சு கிடக்குது. இது வந்து குறிஞ்சி, இது வந்து தலைமலை சத்தியமங்கல வனத்துறை, தலைமலை வனத்துறை திம்பம் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. யானைக்காடு, எல்லா யானைக்காடு, மான்காடு, யானை மான சிறுத்தை, அப்புறம் வந்து காட்டுப்பன்றி, உடும்பு, முயல் நிறையா இருக்குது. அதில் ஒரு குறிப்பிடு. இப்போ இது பார்த்திங்கன்னா, இந்த மூட்டு வழி முழங்கால்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, மூட்டு வழி முழங்கால் வழி காலையிலேருந்து மாலை வரை நீர் மருத்துவம் செய்யணும். மாலையில் ஒரு வேளை வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சிறிதில் அவுள் சேர்த்து தாளித்து சாப்பிட்டுக்கணும். இது இப்போ இந்த இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கடுமையான மூட்டு வழி முழங்கால் வழி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி இதை வந்து அரைக்கணும். அப்படியே இந்த தலையை அப்படியே ஆஞ்சு நல்லா அரை மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அரைச்சி அரைப்பானில் போட்டு, மின்னரைப்பான்னு போட்டு அரைச்சிட்டு, அது கூட கொஞ்சம் உளுந்து மாவு, உளுந்து மாவு போட்டுக்கணும். கொஞ்சம் ஒன்று சக்கரை சேர்த்திக்கணும். அப்படியே கண்டு பாகு பாரு மாதிரி கொத்த கொத்த கொதை ஜவு மாதிரி வந்துடும். அதை எடுத்து ரெண்டு மூட்டிலையும் என்ன பண்ணோம்னா, லேசாக ஒரு துணி, ஏதோ ஒரு பருத்தி துணி மாதிரி அல்லது எந்த துணியாக இருந்தாலும் சரி, அது அந்த அந்த பசையை தடவி முழங்காலை சுற்றி, ரெண்டு முழங்கால் இருக்குல்ல எங்கே வலி இருக்கும் முழங்கால், அதை சுற்றி அப்படியே போட்டுடணும். சுற்றி போட்டு அப்படியே மேலே அப்பி விட்டோம்னா அப்படியே கிர்ன்னு காஞ்சி பிடிச்சிக்கும். புரியுதுங்களா, கிட்டுன்னு காஞ்சி பிடிச்சிக்கும். அதை அப்படியே விட்டுட்டோம்னா அது ஒரு மாதத்துக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணாமல் காலை முதல் மழை வரை நீரை மருந்தாக அருந்தணும். இடையில எலுமிச்சாறு அருந்துக்கலாம், அல்லது காலையில் ஒரு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகள் அவுள் சேர்த்து ஒரு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டுக்கணும். மாலையில் என்ன பண்ணோம்னா, அதே மாதிரி 6 மணிக்கு ஒரு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை ஒரு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு முடிச்சுக்கணும். இடையில எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டே இருந்தோம்னா உடல் வந்து அந்த வீக்கம், தேவையில்லாத ஊத்தல், அப்படி இருக்கிறப்ப எல்லா வகையான அந்த நாற்றம், குடல் எல்லாம் சுத்தமாகி சுத்தமாகி அப்படியே உடம்பு சிப்புன்னு வத்திக்கிட்டே வரும். ஒரு கட்டத்துக்கப்புறம் அந்த அந்த முழங்கால் போட்டிருந்த 10 தானே கழுட்டு கீழே விழுந்துடும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் விஷயம். இது வந்து அந்த விராலி செடி இவ்வளோ விலையாகுது. உடம்புக்கு மேலே தேய்ச்சி குளிக்கலாம், இது நல்லா தேய்ச்சி குளிக்கலாம். நல்லா குளியல் போடணும்னு நினைக்கிறவங்க, ஆற்றுல குளத்தில் நிறைய இருந்துச்சுன்னா அதை அப்படியே அரைச்சி, கல்லு வச்சு அரைச்சி மேலெல்லாம் அப்படியே பூசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அப்படியே வெயிலில் இருந்துட்டு அப்புறம் அப்படியே குளிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் அதை பூ எடுத்துகிட்டு இருக்குது நல்லா பாரு. இதெல்லாம் பூ வந்துடுது, இதெல்லாம் வந்து விதை வந்துடும். அதெல்லாமே இதெல்லாம் அப்படியே விதை வந்துடும், அற்புதமாக விதை வந்துடும், நல்லாயிருக்கும். எல்லா விஷயமே இந்த குறுகி காடுன்னு பேர், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் அந்த மலை. மறுபடியும் நான் உங்கள்கிட்ட அடுத்த மூலிகைகள் பற்றி எதாக இருந்தால் பேசுகிறேன்.